ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க, ஹேர் கேருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் பவுடர், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க, சுத்தி பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர், இதுவுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ டிகாஷனுங்க, நம்ம பிளெயின் டீ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி டீ தூள் போட்டு அது கொதிக்க வச்சு லைட்டாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். திரிபலா சூரணம் பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேருக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. இளநரை பிரச்சனை இருக்கவங்களுக்கு இதை வந்து தொடர்ந்து ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியெல்லாமே நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. அந்த இளநரையெல்லாம் மாறுறத நீங்கள் அப்படியே நல்லா ரிசல்ட் பார்ப்பீங்க. இப்படி நம்ம நல்லா அந்த டீ டிகாஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சுக்கலாங்க, கட்டியெல்லாம் கட்டிப்படாமல் பொறுமையாக அதை கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். நம்ம நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா ரெமெடியாக இருக்குங்க. சம்டைம்ஸ் இச்சிங் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் இது நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்துட்டு ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே இதை ஊற வைக்க போகிறேங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் மார்னிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்மூத் பேஸ்ட் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. அதாவது நம்ம மருதாணி லீவ்ஸ் எடுக்கும்போது கூட இந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக வராது, அதனால தான் நான் மருதாணி பவுடராக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு நல்லா ஹேரை பார்ட்டிஷன் பண்ணி நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ரூட்ஸ்லேயும் ஹேர்லேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. சைனஸ் ப்ராப்ளம் சளி தொந்தரவு இருக்கவங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், சளி பிடிச்சிரும். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும். அப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, சிகக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சூப்பராக சாஃப்டாக சில்கியாக இருக்குங்க. இது யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத்துமே உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் வந்து திரிபலா சூரணம் பவுடரில் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு, இளநரை மாறுறதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஹெல்த் வீடியோஸ், சத்துள்ள குக்கிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.